விஷயத்தை சொல்கிறவரை தான் வருவார். ஆனால் அந்த கிரிக்கெட்டில் சாதி இருக்குன்னு சொன்னாங்க ப்ளூ ஸ்டாரில். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது லால் சலாம் படத்தின் திரை விமர்சனம். லால் சலாம் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விக்ராந்த், விஷ்ணு விஷால், கௌரி, ஜீவிதா, கம்பிராமையா, செந்தில் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். கதை வசனம் எழுதியிருக்கிறார் விஷ்ணு, இவரே ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்கிறார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். எப்போவுமே எல்லா ஊர்லையும், எங்கள் ஊர்லையும் எடுத்துங்க, இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஒரு தாய் விட்டு பிள்ளைகளாக தான் இருப்போம். ஆனால் எப்போ அங்கே சண்டை வரும்னு சொன்னால், அந்த தேர்தல் வர்ற சமயத்தில் நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போடு, நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடு, இவன் அந்த மதத்துக்கு எதிரி, இவன் இந்த மதத்துக்காரன், இப்படிலாம் சொல்லி மதத்தின் பெயராலும் ஜாதி பெயராலும் பிரிவு ஏற்பட வருவது தேர்தல் சமயத்தில். அந்த தேர்தல் சமயத்தில் உண்டாக்குவது அரசியல்வாதிகள். இதுதான் கதை. வினோத்குமார் அந்த ஊரில் எம்எல்ஏ வாங்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஊரில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள ஓட்டை பிரித்து, அவங்கள அந்த மர ஒற்றுமையை பிரித்தாதான் ஓட்டு கிடைக்குங்கிற இதில் சதி வேலை பண்ணுறாரு. அந்த ஊரில் இரண்டு கிரிக்கெட் அணி இருக்கிறது, எம்சிஏ அணி ஒன்று, த்ரீ ஸ்டார் அணி ஒன்று. த்ரீ ஸ்டார் அணியில் விளையாடுறாரு ஆரம்பத்தில் விஷ்ணு விஷால், அப்புறம் மாறி விளையாடுறாரு. விஷ்ணு விஷாலை நம்பி அந்த அணி இருக்குது. இந்த ட்ராக் பூரா பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் மாதிரி தான் இருக்குது. ப்ளூ ஸ்டார் படத்தில் தோத்துக்கிட்டே இருக்கும் ஒரு அணி, உடனே வெளியிலிருந்து பெரிய விளையாட்டு வீரர்களை இறக்கி கிரிக்கெட்டில் ஜெயிப்பாங்கள்ல, அதே மாதிரி பம்பாயிலிருந்து விக்ராந்தை இறக்குவாங்க, இறக்கி ட்ரை பண்ணுவாங்க. அப்போ மதக்கலை வந்து வந்துடும், சண்டை வந்துடும், பிரிஞ்சிடுவாங்க. இதில் வந்து விக்ராந்தோட கை வெட்டப்படும். கையை வெட்டுறவர் விஷ்ணு விஷால். இதனால் விஷ்ணு விஷால் வந்து மதத்துக்கு விரோதி என்று சொல்லி ஊருக்கெல்லாம் அவரை ஏற்பட்டுரும். இந்துக்கள் இஸ்லாமியரை விட கொளுத்துவாங்க, இஸ்லாமியர் இந்து விட்ட கொளுத்துவாங்க. போலீஸில் 200 பேர் மேலே கேஸ் போட்டுருவாங்க. பிறகு பீஸ் கமிட்டி அமைக்கப்படும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தம்பிராமையா இந்து ஊரில் தலைவராக இருக்கார். அந்த கோயில் தலைவர் செந்தில், ரொம்ப நொந்து போய் செந்தில் இறந்துருவார். அதுக்கப்புறம் தம்பிராமையா கஷ்டப்பட்டு தேர் இழுப்பார். தேர் இழுக்கும்போது அந்த தேருக்கு சொந்தக்காரர் வந்து அரசியல்வாதி, அவன் தேரை தூக்கி போயிடுவான். அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் ஜாமீனில் வந்து, விஷ்ணு விஷால் வந்து எப்படியாவது தேர் கட்டியாகணும் புதுசான்னு சொல்லி கஷ்டப்பட்டு விளையாடி தேர் கட்டுவார். அந்த தேரையும் அரசியல்வாதிகள் எரித்து விடுவார்கள். கிளைமேக்ஸ், ஒரு நல்ல கிளைமேக்ஸ். அதாவது எல்லா மதங்களும் ஒன்று தான், ரத்தம் ஒன்று தான், உனக்கும் சிவபுரத்தம்தான், எனக்கும் சிவபுரத்தம்தான், மதம் தான் வேறு. மதத்தை மனதை மதத்தை நம்பிக்கையும் மனசில் வை, மனித நேயத்தை அதுக்கு மேலே வைங்கிறது தான் கதை. பல இடங்களில் கதை வந்து டாக்குமெண்டரி மூவி மாதிரியே போகுது. இந்த படத்துக்கு கண்டிப்பாக விருது கொடுக்கணும். முதலமைச்சர் முக ஸ்டாலின் அணையான திமுக அரசு இந்த படத்துக்கு விருது கொடுப்பதன் மூலம் மத நிலநீக்கத்தை அறிவுறுத்துவதாக அமையும். சில வழக்கமாக ரஜினிகாந்த் படம் மாதிரி இது இல்லை. ரஜினிகாந்த் இதில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறவரை தான் வருவார். அதனால அவருக்கு ரெண்டு ஃபைட் இருக்குது. மொதல் ஃபைட்டில் வந்து அவருக்கு வயசாகி போச்சுன்னு சொல்லி இன்னொருத்தர் அனுப்புவார். அவர் தோத்த பிறகு நேரடியாக களத்தில் இறங்கி ரஜினி ஜெயிப்பார். கிளைமேக்ஸ் ஃபைட்டு ரஜினி சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆரம்பத்தில் விஜய் ரஜினிக்கு மேக்கப் சரியில்லை, கண்ணிலெல்லாம் புருவம் போட்டு கொஞ்சம் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. 72 ரஜினியை 90 காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பழைய
நடிகர் நடிகர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக செந்தில் நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி டி ராஜேந்திரா அறிமுகப்படுத்தப்பட்ட ஜீவிதா, இந்த படத்தில் ஹீரோவுடைய அம்மாவை நடிச்சிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வினோத்குமார் போஸ்டர் ஒட்டுறவர், தொழில் இந்த படத்தில் வில்லன் நடிச்சிருக்காரு. ஏற்கனவே அவர் நிறைய படங்களில் வில்லன் நடித்தவர் தான், பெரிய வித்தியாசத்தை காட்டலை. அதே சமயத்தில் விவேக் பிரசன்னா அவருடைய மருமகன் வர்றாரு. நேரடியான முதல் தர வில்லன் விவேக் பிரசன்னா, வழக்கமுள்ள விவேக் பிரசன்னா யதார்த்தமான வில்லன் நடிப்பை வெளுத்து கட்டி இருக்கிறார். ஜீவிதா ரொம்ப நாள் கழித்து நடித்தாலும் எப்பவும் பண்பட்ட நடிகை, பண்பட்ட நடிகை தான் என்பதை நிரூபித்திருக்கிறார். அம்மாவா ரஜினிகாந்திட்ட வந்து, அண்ணே என் பையன் கையை வேணாலும் எடுத்துதுங்க, ஆனால் என் பையன் உயிரை ஒட்டுருங்கன்னு சொல்லி மன்றாடுகிற இடத்துல ஜீவிதா கண்ணுக்கு தெரிகிறார். என்ன இருந்தாலும் முத்திரை நடிகை இல்லையா, நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தியிருக்காரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராதிகா சரத்குமாரியுடைய தங்கச்சி நிரோஷா, ராம்கி, திருமதி ராம்கி நடிச்சிருக்காங்க. ரஜினிக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. ரஜினி ஒல்லியாக இருக்கார், நிரோஷா குண்டாக இருக்காங்க. அதை பற்றி ஒரு கிண்டல்லாம் இருக்குது. ஆனால் சோக கட்டத்துலையும் நிரோஷா தன்னுடைய நடிப்பை, அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நல்லா தான் இருக்குது. இடவேளை வரைக்கும் ஒரு டைப்பாக போகுது, அதுக்கப்புறம் இடவேளைக்கு அப்புறம் கொஞ்சம் தூக்கம் வருது, அப்புறம் ஃபைட்டெல்லாம் நல்லா இருக்குது. அதாவது வழக்கமான பரபரப்பர விறு 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 எதிர்பாராத திருப்பங்கள்லாம் இல்லை. இது நிறைய படங்களில் வந்த சம்பவம் தான். அந்த கிரிக்கெட்டில் சாதி இருக்குதுன்னு சொன்னாங்க ப்ளூ ஸ்டாரில், இதில் மதமும் இருக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. அரசியலில் மதமும் சாதியும் இருக்கக்கூடாதுங்கிறதான் படத்தினுடைய கதை. நல்ல தான் ஏன் அரசியலில் ஈடுபடவில்லை என்பதை இந்த படத்தில் ரஜினி விளக்கியிருக்கிறார். அருமையான படம், பார்க்க வேண்டிய படம். ரெட்டை ஏற்ற வசனம் கிடையாது, அதே மாதிரி கவர்ச்சி நடனம் கிடையாது, குலுக்க வைக்கும் டூயட் கிடையாது. இந்த படத்தில் கௌரின்னு ஒரு புது பொண்ணு நடிச்சிருக்கு, விக்ராந்தோட ஜோடியாக. அந்த பொண்ணை இனிமேல் நிறைய படங்களை பார்க்கலாம். பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்குது, நல்லா நடிச்சிருக்கு. இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் மிகவும் பாராட்டப்பட வேண்டியவர். கதை வசனம் எழுதியவரும் அவர் தான், அவரும் பாராட்டப்பட வேண்டியவர். வசனம் அருமையான வசனம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியே சண்டை போட்டு முடிவில் ரஜினி சொல்வார், இதில் எதுவும் ரத்தம்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது இல்லை, எல்லோரும் மனிதன் தாயா, எல்லோரும் ஓர்குலம்தான் என்பதை வெளிப்படுத்தியிருப்பார் ரஜினி. லால் சலாம், இந்து முஸ்லீம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற தரமான குடும்ப படம், தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல பாடத்தை படித்த நல்ல படமாக திகழும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.